ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இப்போ இந்த ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு நாலு கிணத்தோடு நமக்கு வந்துடுது இதுதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இதோ டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்மளோட இடம் ஏதாச்சும் விற்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை வாங்குற மாதிரி இருந்தாலோ ஸ்க்ரீனில் என்னோட நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள் அதே சமயம் அடுத்து வரக்கூடிய இடம் உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடமா கூட இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் முதல் கிணறு அதுக்கடுத்து நம்ம உங்களுக்கு அடுத்த கிணறு நான் காட்டுவோம் பாருங்க இதில் நமக்கு ஒரு வீடும் வந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது இதில் நம்ம வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம வர்ற மாதிரி இருந்தாலுமே வந்து நம்ம ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி குழம்பு அந்த மாதிரி இது வந்து நம்ம ஃப்ரீயாக வச்சு சாப்பிட்டு ப்ரைவசியாக நம்ம ஃபேமிலியோடு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா இதில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்துடும் இப்போ கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மாடு வளர்த்துற மாதிரி பாருங்கள் மாடு வளர்த்துற மாதிரி ஃபுல்லாகவே அவங்க வந்து இது கட்டிட்டாங்க ஆனால் வந்து என்னென்னா மேல் கூரை மட்டும் அவங்க போடல நமக்கு வேணும்னா நம்ம வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி இது போட்டுக்கலாம் அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இது ஒன்று நமக்கு வந்து லேபர் ஹவுஸ் மாதிரி ஒன்று லேபர் ஹவுஸ் மாதிரியோ இல்லை நம்மளே வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பாருங்கள் இப்படி தின்னில உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு எழுபது தென்னை மரம் போட்டிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் டாக்குமெண்ட்டுங்கிறது அப்படிங்கிறது பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு அப்படி வந்து ரெண்டரை ஏக்கருக்கு ரெண்டு டிவிஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இன்கேஸ் வேறு யாராச்சும் ஒருத்தங்க ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட்டு பிரித்து வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பாருங்க இதுதான் ரெண்டாவது கிணறு பிரித்து வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒன்னே காலேக்கர் நம்ம ஒரு ஒன்னேகா லேக்கர் அப்படி நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இதில் வந்து நமக்கு நாலு கிணறு வர்றதுனால தண்ணிக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி நமக்கு இதில் போரும் வந்துடும் போரும் வந்து வந்துடும் அது இல்லாமல் ரெண்டு இபி கனெக்ஷனும் நமக்கு வந்துடும் ஸோ ரெண்டு ஃபைவ் ஹெச்பி இபி கனெக்ஷனும் நமக்கு வர்றதுனால நமக்கு ஈபிக்கும் பிரச்சனை இல்லை மரமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அளவு வைஸ் மரமாக தான் இருக்குது அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படி இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதாவது வந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்ரு ரோடு பேஸ்லேருந்து ஒரு நூறு மீட்ரு நம்ம லாரி வந்துட்டு போகிற மாதிரி அந்த இதில் வந்துட்டு நம்ம கார் தாராளமாக வந்துட்டு போவோம் நம்ம வாங்கி ஃபென்சிங் போட்டாலுமே நம்ம ப்ரைவசியாக நம்ம வந்துட்டு போகலாம் நம்ம யாரோட இடத்துக்குள்ளேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது யாருமே நம்மளோட இடத்துக்குள்ளேயும் வர வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மண் தொட வரும் அது மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கற மாதிரி இருக்கும் அது நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம அதை பார்த்துக்கலாம் இல்லைன்னா அப்புறம் நம்ம விருப்பம் அது இல்லாமல் இப்போ இதில் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இதில் இன்னொன்று வாய்க்கால் தனி உங்களுக்கு வந்துடும் அந்த வாய்க்கால் தண்ணி வர்றது நான் உங்களுக்கு இப்போ காட்டுவோம் பாருங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு முதல்ல காமிச்சிருப்பேன் நான் பேசும்போது நான் மறந்துட்டேன் இப்போ உங்களுக்கு மறுபடியும் இது காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஸோ வந்து நம்ம வாங்கினோன்னா நம்ம ஒரு ஃபென்ஸ் போட்டு நம்ம ஒரு கேட்டு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம ப்ரைவசியாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ரேட் வைஸ் ரேட் வைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது இவங்க வந்து மொத்தமாக இந்த ரெண்டரை ஏக்கராகவும் சேர்த்தி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ஏக்கர்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு மொத்தமாக சேர்த்தி பாருங்க இதுதான் வாய்க்கால் தண்ணி நமக்கு வர்றது பாருங்க தண்ணி ஆல்ரெடி பாஞ்சிருக்கு இந்த பாஞ்ச வாய்க்கால் தண்ணியோட தரத்தை அவங்களுக்கு காட்டுறேன் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ரேட்டு வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க உடனடி கரையமா இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்ல வாட்ரு சோர்ஸபிள் ஏரியா அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் பாருங்கள் இதுதான் அந்த மாட்டு ஷெட்டு நான் உங்களுக்கு அந்த ஷீட் போடணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம வாங்கினா அதில் நம்ம ஷீட் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அதே இது கிட்டத்தட்ட இதில் வந்து இருபத்தி நாலுலேருந்து நம்ம ஒரு முப்பது மாடு வரை கட்டலாம் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அது எதுவாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுறேன் டாக்குமெண்ட் எல்லாம் க்ளியராக இருக்குது தேங்க் யூ